தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். உள்நாட்டிலேயே பல இருக்கும்போது இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை காண வேண்டிய ஜனாதிபதி தற்போது நாட்டை விட்டு பல நாடுகளுக்கு செல்வது மாத்திரமல்லாமல் எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஆணைக்குழு அமைப்பதாக காட்டி காலத்தை கடத்துகிறார் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார். இன்று மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், 11ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு கூடியிருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு இலங்கை அனுசரணை கொடுத்து இலங்கையில் நடைபெற்ற அநீதிகளுக்கு பொறுப்பு கூறுவது தொடர்பாக பிரேரணை அங்கு கொண்டுவரப்பட்டது. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை இலங்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்தையும் சர்வதேசத்தையும் தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டே வருகின்றது. வணக்கம். தற்போது நேற்றைக்கு முதல் நாள் 11ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு கூடியிருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு இலங்கை அனுசரணை கொடுத்து இலங்கையில் நடைபெற்ற அநீதிகளுக்கு பொறுப்பு கூறுவது சம்பந்தமாக இலங்கை அனுசரணை கொடுத்து ஒரு பிரேரணை அங்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை இலங்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்தையும் சர்வதேசத்தையும் தொடர்ச்சியாக ஏமாற்றிக்கொண்டே வருகின்றார்கள். அந்த வகையில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் மனித உரிமைகள் ஆணையக கூட்டுத்தொடரில் பிரதி உயர்ஸ்தானிகர் ஒரு எழுத்து மூலமான அறிக்கையை கொடுத்திருக்கின்றார். அந்த அறிக்கையிலே இலங்கையிலே நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும், அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஒரு நியாயமான விசாரணை வேண்டும், இலங்கையிலே ஜனநாயகம் மறுக்கப்பட்டிருக்கின்றது, உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும், வடகிழக்கிலே நடைபெற்று கொண்டிருக்கும் நில அபகரிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், அதேபோன்று பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு சர்வதேசம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வரும் வரை இடைநிறுத்தி வைக்க வேண்டும் என்பதற்கு மாறாக இந்தியாவின் வதிவிட பிரதிநிதி இலங்கையிலே தமிழர்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியவாறு இங்கு ஒரு நிரந்தரமான தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. பாராளுமன்றத்திலே எதிர்வரும் 21ஆம் தேதி 22ஆம் தேதிகளில் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பந்தமான விவாதம் வர இருக்கின்றது. இப்படியான பிரச்சனைகளெல்லாம் இந்த நாட்டிலே இருக்கும்போது அதை விடுத்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றது, உள்ளூர் கடன் மறுசீரமைப்பு திட்டம் இருக்கின்றது, வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு திட்டங்கள் இருக்கின்றது, இப்படி பல பிரச்சனைகள் இந்த நாட்டிலே இருக்கின்றது. எதிர்க்கட்சிகள் அனைத்துமே உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பந்தமாக சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபனாக ஒவ்வொரு நாடாக ஏறி இறங்கி கொண்டு திரிகின்றார். பிரித்தானியா செல்கின்றார், பிரான்ஸ் செல்கின்றார், ஜப்பான் செல்கின்றார், சிங்கப்பூர் செல்கின்றார், தற்போது கியூபா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்ல இருக்கின்றார். உண்மையிலேயே உள்நாட்டிலே இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை காண வேண்டிய ஜனாதிபதி தற்போது நாட்டை விட்டு பல நாடுகளுக்கும் செல்வது மாத்திரமல்லாமல் எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு குழு அமைப்பதும் ஆணைக்குழு அமைப்பதுமாக காலத்தை கடத்துகின்றார்.
தற்போதைய உயிர்த்த ஞாயிறு பிரச்சனை சம்பந்தமாக கூட ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து இதை விடயமாக விசாரித்து அந்த அறிக்கையை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிப்பதாக இருக்கின்றார். ஆனால் பாராளுமன்றத்திலே இன்று இருக்கும் பொதுஜன பெரமுன கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணை வேண்டுமென்று கோரி நிற்கும் போது ஜனாதிபதி அவர்கள் மாத்திரம் 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமான சனல் 4 வீடியோ வெளியிட்ட வீடியோ சம்பந்தமாக விசாரித்து ஒரு அறிக்கையை தயாரிப்பது என்பது இந்த நாட்டு மக்களை மாத்திரமல்ல சர்வதேசத்தையும் ஏமாற்றும் செயலாக தன்னுடைய வலிமையான பாணியிலே ஏமாற்றும் செயலாகவே இவர் செய்து கொண்டிருக்கின்றார். தென்னிலங்கையிலே இருந்து விமல் வீரவன்சவும் விமல் வீரவன்சவின் குழுவினரும் இந்த உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக தமிழ் மக்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் குற்றஞ்சாட்டுவதென்பது உண்மையிலே நகைப்புக்குரிய விடயம். விமல் வீரவன்சவை பொறுத்த மட்டிலே அவருடைய உடம்பிலே ஓடும் இரத்தம் இன வெறியுடன் சம்பந்தப்பட்ட இரத்தம் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த இனத்துவேஷத்தை இன வெறியை வைத்து கொண்டுதான் தன்னுடைய அரசியலை அவர் தக்க வைத்து கொள்கின்றார். எதிர்வரும் ஆண்டு ஒரு தேர்தல் ஆண்டாக இருக்கும் இந்த நிலையிலே அந்த தேர்தலில் கூட தானோ அல்லது தான் சார்ந்தவர்களோ வெல்ல வேண்டுமாக இருந்தால் இப்படியான இனத்துவேச இனவெறி கொண்ட கருத்துக்களை விதைப்பது சர்வ சாதாரண விடயம். அந்த வகையிலே அவர் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கின்றது மாத்திரமல்ல வடக்கு கிழக்கிலே இருக்கும் சில தமிழ் பிரதிநிதிகள் தமிழ் கட்சிகள் கூட இந்த பிரச்சனையை ஒரு அரசியல் ரீதியாக அணுகப்பார்க்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த விடயத்தை மக்களின் உயிர் சென்ற விடயத்தை உயிர்த்த ஞாயிறு என்பது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது 250 மேற்பட்ட உயிர்களை காவு கொண்ட ஒரு சம்பவம் மாத்திரமல்ல 100 காயப்பட்ட ஒரு சம்பவம். அது மாத்திரமல்ல இலங்கையின் நிலைப்பாட்டை வெளியுலகிற்கு உணர்த்திய சம்பவம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 40 வெளிநாட்டவர் உயிர்களை பறிகொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சம்பவத்தை அரசியலுடனோ தமிழ் தேசியத்துடனோ தமிழ் மக்களுடனோ இணைத்து பார்ப்பதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். புகையிரத சாரதிகள் வேலை நிறுத்தம் செய்ததன் காரணமாக இன்று 2 அப்பாவி உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது, பலியெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒருவர் பல்கலைக்கழக மாணவன். இந்த நாட்டின் பொருளாதார சூழ்நிலை மாத்திரமல்ல நாட்டிலே உள்ள நிர்வாக சீர்கேடு, அது மாத்திரமல்லாமல் இந்த அமைச்சுக்களிலே உள்ள ஊழல்கள் சம்பந்தமாக நிர்வாகத்தை ஒழுங்காக கொண்டு நடத்த முடியாமல் இன்று பலரும் பல விடயங்களை முன்வைத்து வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் என்கின்ற ஒரு பெரிய பிரளயமே இந்த நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைக்கு முதல் நாள் மதியம் இருந்து புகையிரத சாரதிகள் வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஈடுபட்டதன் காரணமாக புகையிரதத்திலே நெரிசல் மாத்திரமல்ல இருப்பதற்கு இடமில்லாமல் புகையிரதத்திற்கு மேலே இருந்து பயணம் செய்த ஒரு பல்கலைக்கழக மாணவன் தலை துண்டிக்கப்பட்டு இறந்த ஒரு சம்பவம் என்பது இந்த நாட்டில் ஒரு சோகமான நிர்வாக கேட்டுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் அரச திணைக்கள ஊழியர்கள் அமைச்சின் மேலதிகாரிகளையும் குற்றஞ்சாட்டுவதுடன் அமைச்சுக்கள் ஊழியர்களை குற்றஞ்சாட்டும் ஒரு நிலை மாறி மாறி இவர்கள் ஆலையால் குற்றஞ்சாட்டும் ஒரு
நிலை இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் இந்த மரணத்திற்கு அமைச்சு, புகையிரத்தோட போக்குவரத்து அமைச்சு முழு பொறுப்பையும் எடுத்து உரிய விசாரணை செய்து இந்த உயிரிழப்பிற்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மிகவும் ஆக்ரோஷத்துடன் இந்த அமைச்சை கேட்டுக்கொள்கின்றேன். அரசாங்கம் குற்றஞ்சாட்டுவது, அரசாங்கத்தை மாற்றுவதற்காக எதிரணிகள், எதிர்கட்சிகள் பின்புலத்திலே இருந்து இயக்கிக் கொண்டு இங்கு போராட்டங்கள் நடைபெறுவதாக அரசாங்கம் குற்றஞ்சாட்டுகின்றது. இதேபோன்றுதான் 2021 ஆண்டிற்கு பின்பு இந்த பொருளாதார நெருக்கடி வந்ததன் பின்பு அறகலைய என்னும் போராட்டமும் நடைபெற்று இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் பொதுமக்கள் தாங்கள் பாதிக்கப்படும் போது, போராட்டங்களை செய்ய எத்தனிக்கும் போது அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் தலைமையிலே இதை திணிப்பதென்பது ஒரு புதிய விடயமல்ல. அந்த வகையில் மக்களின் போராட்டத்தை அரசாங்கம் கடந்த வருடம் அறகலையின் மூலமாக அறிந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த அடக்குமுறை நீடித்தால் இது ஒரு பெரியதொரு போராட்டமாக வெடிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை.